வணக்கம் இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு GitHub ரெபாசிட்டரியை விசுவல் ஸ்டுடியோ கோடில் க்ளோன் பண்ணி அதில் கோடை வந்து எடிட் பண்ணி மறுபடியும் கமிட் பண்ணி புஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கண்ட்ரோல் அல்லது Ctrl+Shift+G அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது என்ன காட்டுது அப்படின்னா எ வேலிட் கிட் இன்ஸ்டாலேஷன் வாஸ் நாட் டிடெக்டட் அப்படின்னு காட்டுது. இதோட மீனிங் என்னென்னா இந்த கிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நீங்கள் அந்த கிட்டோட EXE ஃபைலை பைனரி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ அதுக்காக நீங்கள் git-sem.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் 2.28.0 ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கங்க. உபுண்டு மேக்கில் ரொம்ப ஈஸியாக கமாண்ட் மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. சீக்வலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யூஸ் விசுவல் ஸ்டுடியோ கோட் அஸ் டிஃபால்ட் எடிட்டர்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே கிட் ஃப்ரம் கமாண்ட் லைன் அண்ட் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இதுவே கொடுத்துருங்க. இங்கே யூஸ் நேட்டிவ் விண்டோஸ் செக்யூர் சேனல் லைப்ரரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் விண்டோஸ் ஸ்டைலே இருக்கட்டும், டிஃபால்ட் இருக்கட்டும். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் விசுவல் ஸ்டுடியோ கோடில் போய் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இன்சியலைஸ் ரெபாசிட்டரின்னு வருது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், வியூ அண்ட் மோர் ஆக்சஸ் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளோன் அப்படின்னு இருக்கும். இந்த க்ளோனை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோன் ஃப்ரம் GitHub அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அளவு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த GitHub வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆக்சஸை ஆத்தரைஸ் பண்ண சொல்லும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய GitHubல இருக்க அத்தனை ரெபாசிட்டரியும் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிற ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா பைத்தன் போஸ்ட்கிரஸ் மேனுப்புலேஷன் அப்படிங்கிற பப்ளிக் ரெபாசிட்டரி தான். இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்கும். என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் கிட்டுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா க்ளோனிங்னு வருது. இப்போ அந்த GitHubல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரீட்மி ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி நான் அதில் ஒரு ரீட்மி மட்டும் போட்டிருக்கேன். அடுத்த பதிவில் பைத்தனையும் போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியும் காட்டுறதுக்காக இதை நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீட்மி மட்டும் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதில் நியூ ஃபைல்னு போயிட்டு demo.py அப்படின்னு கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த பைத்தன் ஃபைலை டெர்மினலில் ரன் பண்ணிங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்மளோட அடுத்த வேலை என்னென்னா இந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம வந்து GitHubக்கு புஷ் பண்ணி கமிட் பண்ணி புஷ் பண்ணி இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த கிட்டில் ஒன்றுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காண்டுது பார்த்தீங்களா, பெண்டிங் சேஞ்சஸ்ன்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த demo.py ஃபைலை GitHubல கமிட் பண்ணி புஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த GitHub அப்படிங்கிற சோர்ஸ் கண்ட்ரோல் மெனுவுக்கு போயிருங்க. போயிட்டு இந்த ட்ரிபிள் டாட்டை செலக்ட் பண்ணி கமிட்டில் போய் கமிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கேட்கும். மை ஃபஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமிட் ஆயிடுச்சு. மறுபடியும் போய் நீங்கள் இந்த கமிட் ஆனது எல்லாத்தையுமே புஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கமிட் பண்ண ஃபைல் வந்து வந்திருக்கும் demo.py அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா சேஞ்ச் பண்ணுறீங்க, இன்னொரு பிரிண்ட் ஆட் பண்ணுறீங்க, இங்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு காட்டும். நீங்கள் இங்கே போய் கமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. செகண்ட் கமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பொதுவாக இதை வந்து ஒரு ஃபைலுக்கும் பண்ண மாட்டோம். நம்ம எல்லா மாடியூல்ஸ் அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை முடித்த பிறகு கமிட் பண்ணி புஷ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நியூ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறதும் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் GitHubஐ விசுவல் ஸ்டுடியோ கோடோட லிங்க் பண்ணி நீங்கள் க்ளோன் பண்ணி ஓனாகவும் உங்களோட கோடை எடிட் பண்ணி லோக்கலில் வச்சுக்கலாம். இல்லை உங்களோட ஓன் ரெபாசிட்டரி அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அங்கே கமிட் பண்ணி புஷ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ GitHubல நீங்கள் சிம்பிளாக நாங்கள் வச்சுக்கிற வேண்டியது அந்த கிட்டுங்கிற ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெபாசிட்டரியை முதல்ல க்ளோன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலில் தேவையான எடிட் பண்ணலாம், வேணுங்கிற நியூ ஃபைல்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரெபாசிட்டரிக்கு ஓனர் அப்படின்னா கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ கமிட் பண்ணி புஷ் பண்ணுறதுங்கிறது சேவ் பண்ணி சர்வர் GitHub சர்வரில் அனுப்புறது அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான கமெண்ட் அது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி.